மாஸ்டர் ஒரு ஆப்டிக்கல் மவுஸ் தான் பார்க்க போகிறோம். 1000 DPI உள்ள மவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம், ஒரு இன்ட்ரோ ஷார்ட்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பி சேஃப், மாஸ்க்கு போடுங்க, அண்ட் சானிடைஸ் மேக் பண்ணுங்க, அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுங்க, அண்ட் இயற்கையாக ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நாளைக்கு முக்கியமான வீடியோ, நாளைக்கு வேக்சினேஷன் என்னுடைய கருத்து பற்றின வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ இதுவாக இருக்குது. ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பார்த்தவொடனே அழகாக இருக்குது. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் 1000 DPI சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல ஆப்டிக்கல் யூஎஸ்பி மவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட் டிசைன்ஸ், அண்ட் இங்கே அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட், இங்கே வந்து அவங்களுடைய பிராண்டிங் இங்கே அவங்களுடைய இது வந்து இன்டர்ஃபேஸ் யூஎஸ்பி 1000 DPI, அண்ட் 94mm x 85mm டைமென்ஷன்ஸ் கூடியது, அண்ட் மில்லிமீட்டர் பொறுத்தவரைக்கும் 33mm, அண்ட் கேபிள் லென்த் 1.25 மீட்டர் இருக்குது, அண்ட் நெட் வெயிட் பொறுத்தவரைக்கும் 54 கிராம் இருக்குது. இது வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு பாருங்களேன். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணதே தெரியாது, ஏன்னா ரொம்ப ரகலாக பேக் பண்ணியிருக்காங்க. செம பேக்கிங்க, சீரியஸ்லி சொல்கிறேன், நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மவுஸ் மட்டும் தான் வேணும். ஸோ மவுஸ் வந்து ஒரு இல்லாமல் சேதாரமாக எடுக்கணும். கேபிள் இருக்குள்ள, இது வந்து ஆக்சுவலாக வந்து யூஎஸ்பி கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து ஒயர்லெஸ் கிடையாது. இதுதான் நம்மளுடைய மவுஸ். வா, லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம சூப்பராக இருக்குது. லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்க, ரொம்ப சொர சொரன்னு இருக்குங்க. பின்னாடி பாருங்கள், லைட்லாம் கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனா, மேக்ஸ்டர் பிராண்ட் இது. ஸோ இதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு சத்தம் கேட்குதா? இதோட ஸ்க்ராலிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. உங்களுக்கு டெஸ்டிங்லாம் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, இது எப்படி இருக்குன்றதோ ஒரு ஷார்ட்ஸில் நான் போகிற பார்க்குறேன். பாருங்க, கேபிள் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி 2 3.2, அண்ட் கேபிள் லென்த் பார்த்துடலாம் இப்போ. ஸோ இப்போ நம்ம கேபிள் லென்த் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேபிள் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ பாருங்க, ஸோ ரொம்ப நல்லா பேக்கிங்க பாருங்கள். கேபிள் எவ்வளோ பெரிய கேபிள், எவ்வளோ பெரிய கேபிள் பாருங்களேன், செம பெரிய கேபிள். கேபிள் குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க, பிரேடெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்மூத் அண்ட் டச்சாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதோடைய அதாவது இது யூஸ் பண்ணக்குள்ளே என் கையை பாருங்கள், என் 5 விரலும் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. இது என் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினது, பட் எனக்கு இன்னமும் இந்த ரெண்டு இடத்துல ஒரு லேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஸோ இது என்னென்னு தெரியல, பட் இது மல்டி ஃபங்க்ஷன் மட்டும்தான், இது ஓரளவுக்கு இருக்குது, பட் இது ஓகே. பட் இது வந்து சத்தம் வரல, இது யூஸ் இது வந்து இந்த சைடு வேலை செய்யுதான்றதை டெஸ்டிங்கில் பார்ப்போம். பட் இந்த சைடு ஓகேவாக இருக்குது பாருங்கள், இந்த சைடு அவ்வளோவா ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது உங்களுக்கு பாருங்கள். தெரில என்னமோ தெரிலங்க, மவுஸ் என்ன ஆச்சுன்னு தெரில, பட் பரவாயில்ல. நம்ம வந்து அதான் டெஸ்டிங் பண்ணிக்கலாம், ரிவ்யூ அப்போ பார்ப்பீங்க. இந்த ஒரு மேக்ஸ்டர் பிராண்டிங் சைனா பொருள் வேலைங்க. ஸோ இங்கே ஒரு லைட்டிங் சென்சர் இருக்குது, நான் சொன்ன லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லைட் எரியும் அப்படி ஒரு சென்சர், வழக்கம் போல் எல்லாம் கொடுக்குற மவுஸில் கொடுக்குற மாதிரி லைட்டு இது வேலை செய்யுது. ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த பட்டன் ஒரு நாள் வேலை செய்யுது, எனக்கு ஒரு பயமாக இருக்குங்க. இந்த பட்டன் ஏன் சத்தமும் வர மாட்டேங்குது உங்களுக்கு, நான் சத்தம் இந்த பட்டன் இது என்னங்க ஆச்சு பிரச்சனை, இந்த பட்டன் மட்டும் ராக ஆகிருக்குது. இது என்ன பிரச்சனை, ஏழு பிரச்சனைன்னு தெரில. இல்லைன்னா நம்ம இந்தியாவில் ஒரு மவுஸ் வாங்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த பட்டன் வேலை செய்யலைன்னா இது வேலை செய்யுது, இதுவும் வேலை செய்யுது. இந்த சைடு பண்ணி பாருங்கண்ணா, இது ஓரளவுக்கு வேலை செய்யுது, டீசெண்டாக இருக்கு போல் இந்த பட்டன் மட்டும். பட்
பட் ஆனால் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுதுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக்கு கமெண்ட் ஷேர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஆனால் இந்த மைக்ரோஃபோனோட டெக்ஸ்டிங் வேணுமான்றது கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலில் நம்ம போய் இன்டர்வியூ எடுத்த வீடியோஸ்க்கு நான் உங்களுக்கு லிங்க் இல்லை தரேன். அண்ட் இதோடைய பையிங் லிங்க் உங்களுக்கு நான் தரேன், எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி தரேன். அண்ட் இந்த பட்டன் பற்றி இது வேலை செய்தான்றதே உங்களுக்கு தெரியுங்க. இது வேலை செய்ய வேலை செய்துன்னா நமக்கு இது நல்லா ஃப்ளூயண்ட்டாக வேலை செய்யுது. இது என்ன பிரச்சனை தெரியல. ஸோ மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுது உங்கள் நான் எபி. பாய்.